விட்ட தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் கேளாய் பூமனமே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஜூன் 4ஆம் தேதி 1946 ஆண்டு எஸ்பி சம்பமூர்த்தி மற்றும் சகுந்தலம்மா தம்பதியருக்கு மகனாக கொனடம்பேட்டை நெல்லூர் மாவட்டம் ஆந்திர மாநிலத்தில் பிறந்தவர்தான் பாலசுப்ரமணியம். இவருடைய தந்தை எஸ்பி சம்பமூர்த்தி ஹரிகத கலைஞராவா. இவருடன் பிறந்தவர்கள் 2 சகோதரர்கள் மற்றும் 5 சகோதரிகள் இருக்கின்றனர். இவர்களில் எஸ்பி சைலஜா கிரீஜா இளைய தங்கைகள் ஆவர். பாலசுப்ரமணியம் இசை ஆர்வத்தை இள வயதிலேயே வளர்த்து தன் தந்தை ஹரிகதத்தை வாசிக்கும் பொழுது கவனித்து கற்று இசைக்கருவிகளை வாசிக்கவும் தேர்ச்சி பெற்றார். அதில் குறிப்பிடத்தக்க கருவிகள் என்றால் ஹார்மோனியம் மற்றும் புல்லாங்குழல். இவர் பொறியாளர் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு JNTU பொறியியல் கல்லூரி அனந்தபூரில் மாணவனாக சேர்ந்தார். டைபாய்ட் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பாலசுப்ரமணியம் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு சென்னையில் உள்ள வேறொரு கல்லூரியில் சேர்ந்து படித்தார். இவருடைய லட்சியமே பாடகனாக வேண்டும் என்பது மட்டுமே. ஆனால் இவருடைய தந்தையின் ஆசையோ தன் மகன் பொறியாளன் ஆக வேண்டும் என்று இருந்தது. கல்லூரியில் படிக்கும் போதே பல இசை போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுள்ளார். 1964 ஆண்டு அமெட்டூர் பாடகர்கள் ஏற்பாடு செய்திருந்த சென்னை மையமாக கொண்ட தெலுங்கு கலாச்சார நிறுவனம் நடத்திய இசை நிகழ்ச்சியில் எஸ்பிபி முதல் பரிசு பெற்றார். இது அவரின் பாடல் ஆர்வத்தை மேலும் தூண்டி பின்னணி பாடகராக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்தது. மேலும் கோதண்டபாணி மற்றும் கண்டசாலா நடுவராக இருந்து பங்கு பெற்ற ஒரு பாட்டு போட்டியில் சிறந்த பாடகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடிக்கடி இசையமைப்பாளர்களை சந்தித்து பட வாய்ப்பு கேட்டுக் கொண்டிருந்த எஸ்பிபி அவர்கள் 1966 ஆண்டு எஸ்பி கோதண்டபாணி இசையமைத்த தெலுங்கு திரைப்படம் ஸ்ரீ 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 மரியாதை காரமான என்ற படத்தில் தனது முதல் பாடலை பாடினார். தொடர்ந்து கன்னட படங்களுக்கு பாடல்கள் பாடினார் எஸ்பிபி. 1966 தெலுங்கிலும் கன்னடத்திலும் பாடிய சில மாதங்களிலேயே அவருக்கு தமிழ் வாய்ப்பும் கிடைத்தது. இசை உலகத்தில் நுழைய அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமில்லை. அவர் பட்ட கஷ்டத்தை அறிய வேண்டும் என்றால் 50 ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டும். இரு இளைஞர்கள் விஜயா ஸ்டுடியோஸ் வாசலில் நிற்கிறார்கள். வாட்ச்மேனிடம் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாட்ச்மேன் அவர்களை விரட்டுகிறார். என்னவென்று நெருங்கி பார்த்தால் அவர்களில் கொஞ்சம் வெளுப்பான இளைஞனை தமிழ் சரிவர பேச தெரியாத நண்பனை காட்டி, இவர் இங்கு ரெக்கார்டிங்கு வந்திருக்கிறார், அழைத்து வர கார் வராததால் நாங்களே வந்துவிட்டோம், உள்ளே விடுங்கள் என்கிறார். அதற்கு அந்த வாட்ச்மேன், பெத்தவங்க கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புனா காலேஜ் போகாம ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்துட்டு போய் வேற சொல்றீங்களா, போங்களா அந்த பக்கம் என விரட்டுகிறார். வாடா போகலாம் என கூறுகிறார் அந்த இளைஞன். வாட்ச்மேனிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கும் போது இளைஞனை அழைக்கிறார். ஆனால் அந்த நண்பர் பிடிவாதமாக மறுத்துவிட்டு, சார் என் சைக்கிளும் இவனும் இங்கேயே இருக்கட்டும், நான் மட்டும் போய் ப்ரொடக்ஷன் ஆட்களை கூட்டிட்டு வரேன் என உறுதியாக சொல்ல, சீக்கிரம் வந்துடணும், வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறது தெரிஞ்சதுனா அவ்வளவுதான் என மிரட்டி அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த வாட்ச்மேன். சென்ற சில நிமிடங்களில் யூனிட் ஆட்களுடன் வரும் உள்ளே சென்ற இளைஞன் தனது நண்பனையும் அழைத்து செல்கிறார். உள்ளே சென்றதும், என்னையா முதல் பாட்டு இப்பதான் பாட போற, அதுக்குள்ள இவ்வளவு அலட்சியமா, 2 மணி கால் ஷீட்டுக்கு 4 மணிக்கு வர்ற என்ன இசையமைப்பாளர் அதட்ட, பிக்கப் செய்ய கார் வரவில்லை என சொல்கிறார் அந்த இளம் பாடகர். என்னவென்று விசாரித்தால் அவரை பிக்கப் செய்ய சென்ற கார் டிரைவர் சென்ற வழியில் ஒரு சிறுவன் மீது இடித்துவிட அந்த சிறுவனை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்ப்பதில் அந்த டிரைவருக்கு தாமதமாகிவிட்டது. அதற்குள் தனது நண்பனின் கனவு என்றும் வீணாகிவிடக் கூடாது என நினைத்து சைக்கிளிலேயே சூளைமேட்டிலிருந்து வடபழனி வரை அழைத்து வந்திருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் நண்பர் முரளி. இந்த சம்பவம் நடைபெற்றது December 15 தேதி 1966 ஆண்டு. இந்த சம்பவம் நடைபெறவில்லை என்றால் நமக்கு எஸ்பிபி என்ற பாடகரும்
இந்தியாவின் அந்த செல்ல குரலும் கிடைத்திருக்காது. எஸ்பிபி ஆலமரமாக வளர்வதற்கு விதை விதைக்கப்பட்டது முதலில் வடபழனியில் உள்ள விஜயா ஸ்டுடியோவில் தான். ஆனால் இப்போது இந்திய மொழிகள் பலவற்றில் பாடக்கூடிய திறமை படைத்த எஸ்பிபியை போல் அப்போதைய பாலு இருக்கவில்லை. தமிழ் சுத்தமாக தெரியாமல் இருந்தார். எம்எஸ்வி உள்ளிட்ட பெரியவர்கள் எஸ்பிபியை அழைத்து பாடச் சொன்ன போது தமிழின் மிக முக்கிய எழுத்துக்களை உச்சரிப்பதில் பாலுவுக்கு பயிற்சி போதவில்லை. எனவே நீ இன்று போய் நன்றாக பயிற்சி எடுத்துவிட்டு வா என அனுப்பி வைத்தார் எம்எஸ்வி. அதன்பின் 2 ஆண்டுகள் கழித்து எதேச்சையாக பாலுவை வழியில் சந்தித்த எம்எஸ்வி, அடடே நீ பாலுதான, தமிழ் கத்துக்கிட்டு வாப்பான்னு சொன்னனே, ஏன் வரல என்று கேட்க, இப்பவும் நான் சரியா பேசலைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க என பதில் சொல்லி இருக்கிறார். இதோ நல்லா தமிழ் பேசுறியப்பா, இது போதும், நீ ரெக்கார்டிங்க்கு வா,